ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம் வரும்போது. தலையை பார்க்கலான்னு வந்தோம், பார்க்கல. நாளை வெயிட் பண்ணுவோம், நாளை கண்டிப்பாக ஒரு ட்ரீட் இருக்குது. ஆக்சுவலாக சிஎஸ்கே வின்காண்டி தான் வந்தோம், ஸோ கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா தோனியோட லாஸ்ட் மேட்ச் என்னன்றது தெரில. ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம் வரும்போது, இந்த மாதிரி ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இல்லைல்ல. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தோம். நான் வந்து ஆக்சுவலி வெதர் பார்க்கல, மழையா ஐயோ, இவன் வந்து வரும்போதே சொன்னான் மழை பெஞ்சு கேன்சல் ஆகுதான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னான். நான் அப்போவே வாய மூடுறா குரங்கு சொன்னேன். ஆனால் டிசப்பாயிண்டட் ப்ரோ, அது தோசந்தா கூட இவ்வளோ ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன் போல. 400 போச்சுன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அது தெரில, அங்கே கேட்கலாம் பார்த்தோம், யாருமே இல்லை அங்கே, யார்கிட்ட கேட்க ஒன்றும் தெரில. அவ்வளோதான் பார்த்துக்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணேன் டோனி லாஸ்ட் மேட்ச்சு சொல்கிறாங்க, இப்படி ஜெயிச்சுட்டு ஒரு நல்ல ஃபேர்வெல்லாக கொடுக்கலான்னு இருந்தோம். ஓகே ப்ரோ, இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு நடக்கும், மழை வந்து கிடச்சிருச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு கண்டிப்பாக மேட்ச் நடக்கும். ஆக்சுவலி என்னென்னா, இப்போ வீட்டில் நம்ம 4 வச்சு பார்ப்போம், ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்போ ஒரு 100 வச்சு பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் வைப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு தான் வந்தது. பட் ஆனால் அதுவும் தான் என்ன சொல்கிறது, கொடுத்து வைக்க முடியல. டைம் மேட்ச் இது இப்போ 11 ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா ஓவர்ஸ் குறைச்சி எவ்வளோ நடத்த முடியுமோ அவ்வளோ நடத்துவாங்க. 12 வரைக்கும் மழையே நிற்கலை அப்படின்னா அவ்வளோ நாளைக்கு தான் கப். எனக்கு என்ன கேட்டினா சிஎஸ்கேக்கு மேட்ச் வைக்காமல் கொடுப்பேன் நான். ரொம்ப எதிர்பார்ப்பில் வந்தோம், பட் தெரில, பார்க்கலாம். மேபி நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை இன்னொரு வெயிட் பண்ணணும் மேட்ச்க்காண்டி. சென்னை மேட்ச்சுக்கு ரொம்ப ஆர்வலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், நிறைய பேர் அங்கே ஃபேன்ஸ் இருந்தாங்க, ஆனால் டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலே மேட்ச் நடக்க வாய்ப்பு இல்லை, அதனால் யாரும் இருக்க வேணால் கிளம்பிடலாம். ஏன்னா 10 மேலே மேட்ச் நடக்க எப்படி ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு தான் கேம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாளைக்கு தான் எல்லோரும் பார்க்கணும் மேட்ச்சை. ஆமாம், தெரியல அது என்ன கதையோ, அவங்க தான் சொல்லணும். அதை பற்றி 100% ரீஃபண்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஆனால் போராட்டம் வெடிக்கும், ரொம்ப எக்ஸெப்ட் பண்ணி வந்தோம், ஆனால் நடந்தது அந்த முடியல. ரொம்ப டிசப்பாயிண்டட் ப்ரோ. ஆக்சுவலி நான் வந்து சிஎஸ்கே ஃபேன் இல்லை. எல்லாரும் என்ன பா, சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு தான் எல்லோரும் ஆசைப்படுவோம். பட் ஆனால் எப்படின்னு தெரியல, ஒரு வேளை நாளைக்கும் நடக்கலன்னா குஜராத் டைட்டன்ஸாக ஜெயிக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் ஓவர் கூட நடக்கலன்னா மேட்ச் நடக்காமல் அவங்களே ஜெயிச்சிருவாங்க, அதுதான் தெரியல. ரூல்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு ஆளுக்கு எதுவும் நடக்கலைன்னா நாளைக்கும் ஒரு சூப்பர் ஓவரும் நடக்கலைன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் குஜராத் டைட்டன்ஸ் தான் வின் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ரீசன் தெரியும், கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. அதான் சூப்பர் ஓவர், அதான் சூப்பர் ஓவர் இருக்குது, பட் சூப்பர் ஓவரும் நடக்கலைன்னா அதுவும் ஒரு வாய்ப்பு இல்லைன்னா கடைசியில் அதுதான் அப்படின்ற மாதிரி அது ஏற்றுக்க முடியாது, யாராலும் ஏற்றுக்க முடியாது. சரி, இந்த தடவை சிஎஸ்கே ஜெயிக்கும்னு கொஞ்சம் நம்பி வந்தேன், ஆனால் கடைசியில் இதுதான் கிடச்சிது, வேறு எதுவும் கிடைக்கல. இல்லை ஃபேன் இல்லை, நான் எப்போவுமே ஆர்சிபி ஃபேன் தான். ஆனால் சிஎஸ்கே வந்து மீன்ஸ் எப்படி இருக்குன்னா ஆர்சிபிலாம் சிஎஸ்கே அந்த மாதிரி. இல்லை ப்ரோ, இப்போ வந்து எனக்கு பிடிச்ச 2 டீமு, மீன்ஸ் அதில் ஒரு டீம் இருந்தேன்னா இன்னொரு டீம் தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணலாம். அதனால் சிஎஸ்கே பிடிக்கும், தோனியை பிடிக்கும், ஆல்வேஸ் தலை தோனியெலாம் பிடிக்கும். அதே மாதிரி நடந்தது, நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஸ்டாப், ஏன்னா ஆர்சிபி மேட்ச்க்கு ஸ்டாப் ஆச்சுன்னா அதனால் கொஞ்ச நேரத்தில் ஸ்டாப் ஆகி ஸ்டார்ட் ஆகிடும். 8:30 ஆகுது, 8:45 ஆகுது, நான் மாட்டுக்கு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே முடியல, ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சா. கேப்டன் கூல் மேட்ச் நடக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், காசுலாம் கொடுத்து வந்தோம், கிடச்சது வந்து எனக்கு அவன் போயிடுச்சு. பரவாயில்ல, நாளைக்கு ஜெயிப்போம் நடந்து போவோம். அடுத்த வருஷம் கண்டிப்பாக எல்எஸ்சி தான் கப் அடிக்கும். ஒருத்தருக்கும் இது எங்களுக்கே அப்படின்னா ஸ்டேடியமில் போய் காசு கொடுத்து பார்த்தவங்கன்னு நிலமே யோசிச்சு பாருங்க ப்ரோ. ஜெயிக்கும் அதே என் ஃப்ரெண்டு யோசிச்சன ஒரு பையன் கூட போயிருக்கிறான் ப்ரோ ஸ்டேடியமுக்கு, அதெல்லாம் ரொம்ப பாவம். அதுக்கப்புறம் ஒரு வேளை 9:30 மேலே போயிடுமோ அப்படின்னு நினச்சேன், 9:00 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துச்சு பாருங்க, அவ்வளோ மழை. ஒரு 5 கூட அந்த பீஸ் இல்லை. நான் ஒரு ஓவர் பார்த்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன், ஏன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது இல்லையா வீட்டில். ஒரு ஓவர் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு ஜாலியாக போயிருந்தேன், ஒரு ஓவர் இருந்து பார்த்துட்டோம் அப்படின்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போயிருக்கலாம்.
காசே போடல, அதுக்குள்ளே அவ்வளோ மழை. அவங்க 45 minutes ஆகும்னாங்க. நான் அப்போவே யோசித்தேன், திருப்பி மழை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு. கரெக்டாக மழை வந்துடுச்சு. வெயிட் பண்ண ஒரு 45 minutes எக்ஸ்ட்ராவா, ஒன்றும் ஆகலை. இப்போது வீட்டுக்கு போகிறேன்றதுனால இப்போ இங்கே மழை வரணும், மழை கண்டினியூ ஆகணும்னு நான் ப்ரே பண்ணுறேன். ஏன்னா வாங்கினேன், இது வேஸ்ட் ஆகிடும்ல. இவங்க வந்து நெக்ஸ்ட் டேக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆமாம், டூ ரிசர்வ் டே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் தெரியல, இப்போ திருப்பி மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது திருப்பி டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஃபைனல்ஸ் மேட்ச்சில், மற்ற மேட்ச்சாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஃபைனல்ஸுன்றதுனால ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருக்கு. கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும், கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். அவங்களும் பயங்கரமான டீம், நம்மளும் அதை சலைச்சதில்லை. பேட்டிங் இருக்குது, போலிங் இருக்குது, டஃப்பான காம்படிஷனாக தான் இருக்கும். எதுவும் சொல்ல முடியாது, லாஜிக்கலாக பேச சொல்ல முடியாது. எனக்கு பிடிக்கணுன்றதால சொல்ல நான் சிஎஸ்கே ஜெயிப்பேன். அது என்ன சொல்லலை, தெரில அனௌன்ஸ்மெண்ட் வருமானு தெரில.